மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிரச்சனைகள் தீராமல் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்கிறது. அதில் சில நேரங்களில் நம்ம தைரியமான சில முடிவுகளை எடுக்க வேண்டி வரலாம், சிறு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். எதிர்பார்த்து கொண்டிருந்த சில செய்திகள் நம்ம காதுகளுக்கு வந்து சேரும். இந்த தினத்தில் மனசில் குழப்பம் இல்லாமல் சரியான முறையில் நீங்கள் செயல்பட்டால் வெற்றி வாய்ப்புகள் என்பது நல்லபடியாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எடுத்து பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்த வரையில் சற்று கடுமையான உழைப்பு இருந்தாலும் வெற்றியை காண்பீர்கள். பரணி நட்சத்திரங்களை பொறுத்த வரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கலாம். கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான நல்ல பலன்கள் உண்டு. அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல தினம். குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் எல்லாம் நீங்குவதற்கான ஒரு வழிமுறைகளை காண்பிக்கிறது. இந்த தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும், தன விருத்தியை கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான சாதகமான நல்ல பலன்களை ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரங்களை பொறுத்த வரையில் சிறு சிறு தடைகளும் பின்னடைவுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிருகசீர்ஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ரொம்ப நல்ல தினமாக இது அமையும். மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் வண்டி வாகனங்களை இயக்கும்போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும் பொழுதும் ஒரு முறைக்கு ஒரு முறை யோசித்து செயல்படுங்கள். முக்கியமாக நம்ம சாலைகளில் போகும்பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத வேகமாக ஓட்டுவதோ இல்லை ஒரு மாதிரி ரிஸ்க் எடுத்து ஓட்டுறது இது மாதிரிலாம் செய்யும் பொழுது நம்மையும் அறியாமல் சில தவறுகள், இல்லை நாம் சரியாக போனாலும் எதிர்த்தாப்பில் வரவன் சரியாக வரணும், அதனால் சின்ன ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருப்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். கைப்பொருளை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்தோம்னா மிருகசீர்ஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் நல்ல ஒரு தன லாபத்தை பெறக்கூடிய வகையில் சிறப்பான தினமாகவே அமையும். திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். சில நேரங்களில் அவசரத்தாலேயோ இல்லை மறதியாலேயோ சில இழப்புகள் ஏற்படலாம், கவனமாக செயல்படுங்கள். புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரையில் ஆதாயத்தை தரக்கூடிய ரொம்ப சிறப்பான தினமாக இது விளங்குகிறது. அடுத்த கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத சில அலைச்சல்களும் சில செலவுகளும் ஏற்படலாம். சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். சிறிது வித்தியாசமாக சில விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறலாம், வழக்கத்திலிருந்து மாறுபட்டதாக இருக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரையில் ரொம்ப நல்ல தினமாக இது அமையிறது. பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் உதவுவார்கள், அனுகூலமான சூழல் நிலவும், வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே உங்களுக்கு அமையும். ஆயில்ய நட்சத்திரங்களை பொறுத்த வரையில் சற்று சோதனையான ஒரு தினமாக இருப்பதால் எந்த ஒரு இடத்திலுமே சில பிரச்சனைகள்லாம் வரலாம். குறிப்பாக சுபகாரியங்கள் நடக்கும் பொழுது சற்று எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் ஒரு உதவிகள்லாம் சிறப்பாக அமையும். நல்ல வழக்கமான விஷயங்கள்லேருந்து மாறுதல்கள் ஏற்பட்டு நல்ல லாபத்தை தரக்கூடிய தினமாக கூட அமையும். அதே நேரத்தில் நம்ம பொறுமை இழந்து கொஞ்சம் சூடான பேச்சுக்கள்
இதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் வந்து சில நேரங்களில் சில குழப்பங்கள் நிலவலாம், பொறுமையாக நின்று அதை கையாள வேண்டும். இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான தினமாக இது அமைகிறது. பூரம் நட்சத்திரக்காரளை பொறுத்தவரையில் நிறைய தடைகள்லாம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தினமாதலால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உத்திராட நட்சத்திரக்காரளை பொறுத்தவரையில் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் வெற்றி பெறும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகத்தான் இது அமையும். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்தியும் நண்பர்களால் மிகச்சிறந்த உதவிகளும் முன்னேற்றத்துக்கான சில நல்ல வழிகளையும் காண்பிக்கக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான ஒரு நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். ஹஸ்த நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, கவனமாக செயல்பட வேண்டும். சித்திரை நட்சத்திரக்காரளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தன லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது விளங்கும். அடுத்தபடியாக துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட தெய்வத்தை கை கொடுப்பாள்னு சொல்லுவாங்களே, அது உங்களுக்கு நடக்கும். சில தொலைதூர பயணங்கள், வெளிநாட்டு பயணங்களை திட்டமிட்டிருந்தால் அதற்கான ஒரு இனிய சூழல் ஏற்பட்டு அது போன்ற ஒரு பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதற்கான ஒரு நட்பான சூழல்னு சொல்லலாம். அது ஏற்படக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறந்த முன்னேற்றத்துக்கான அறிகுறிகள் உண்டு. சுவாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள வேண்டும். விசாக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தன வரவை தரக்கூடிய நல்ல முன்னேற்றமான ஒரு நாளாக இது அமையும். அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருது. சந்திராஷ்டம தினம் அப்படிங்கும் பொழுது எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, சில நேரங்களில் நமக்கு வேண்டாதவர்கள் இல்லை உறவினர்கள்லேயே சில பகைகள் இதெல்லாம் இருக்கும் பொழுது இதனால் இந்த வழிகளில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் நீங்கள் சற்று கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரங்களுக்கு ரொம்ப சிறப்பான தினமாகவும், அனுஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் வெற்றிகரமான ஒரு சூழல் நிலவும், எல்லோருக்கும் உங்களை பிடித்து போகக்கூடிய ஒரு நல்ல தினமாகத்தான் இது அமையும். கேட்டை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். எங்கேயுமே எதுவும் கோபமாக பேசக்கூடாது, சில பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு தினமாகத்தான் இது அமைஞ்சிருக்கு, எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். அடுத்த தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் சில சுபமான பேச்சுவார்த்தைகள், குறிப்பாக சில நீங்கள் செய்கிற வேலையில் வந்து சில மாற்றங்களை எதிர்நோக்கி இருந்தால் அதற்கான ஒரு செய்திகள் போன்றவை வந்து செல்லாம். இதனால் வந்து மனசில் உற்சாகம் பெருகும். நம்ம வழக்கமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் சில மாற்றங்கள் பெறுவதால் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அனுகூலமான ஒரு தினமாக அமைகிறது. எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படும். ஊராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், சில தடைகள் ஏற்படலாம். உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்பவும் முன்னேற்றமான ஒரு தினம். எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் தொடங்கிய காரியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அடுத்து மகர ராசி.
மகரராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் ஏற்படும், சில பின்னடைவுகள் ஏற்படும். சில நேரங்களில் எதிரிகளால் சில தொல்லைகள் ஏற்படலாம். கவனமாக செயல்படுங்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தையும் தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல சூழலையும் தென்படுகிறது. திருவோண நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் சில மனக்குழப்பங்களும் சில பிரச்சனைகளும் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மனதை தெளிவாக வைத்து செயல்படுங்கள். அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் இது வரைக்கும் இந்த தடைகள் எல்லாம் நீங்குவதற்கான வழிமுறைகளும் சில எதிர்பாராத நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கின்றன. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேர்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு இப்போ இருக்கும். இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இந்த மாதிரியான சமாச்சாரங்களில் ஈடுபடும் பொழுது சரியான முறையில் தேர்வு செய்து உங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றது ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு லாபத்தை தரக்கூடிய நல்ல சூழல் தென்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய நல்ல தினம். சதயம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். சில நேரங்களில் அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸும்பாங்க, அதனால் பிரச்சனை ஆகிடும். புரட்டாதி நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல தினமாக இது அமையிறது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லக்ஸுரியஸ் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவாங்க, அதை வண்டி வாகனங்களை வாங்க வேண்டும், வசதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் போன்ற விஷயங்களில் சில செலவுகள் அமையலாம். ஆனால் அந்த செலவுகள் இன்றியமையாததாக இருப்பதால் அதை செய்ய வேண்டிய ஒரு சூழலும் தென்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகளும் வருவதற்கான காரணங்கள் நிச்சயமாக தெரிகின்றன. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து திட்டமிட்டு செயல்படுங்கள், இல்லைன்னா பிரச்சனைகள் பெரிய அளவில் உருவாகுவதற்கான ஒரு வாய்ப்புகள் தென்படுகின்றன. அடுத்து நம்ம பொது தகவல் நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த பொது தகவல் நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்டு வர்றது வந்து இந்த உடலில் உள்ள சக்கரங்களை பற்றிய ஒரு விவரங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.